ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், பெருக்கு தொடர் வரிசை. ஆல்ரெடி கூட்டுத்தொடர் வரிசை வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து பொது வித்தியாசம்னு வரும், இங்கே வந்து பொது விகிதம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துவோங்க, 5, 20, 80, 320. எல்லாத்துலேயுமே எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டிருக்காங்க, எல்லா டைம்லேயுமே ஃபோரை கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ இங்கே ஃபோருங்கிறது காமன் ரேஷியோ, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 1/2, 1/4, 1/8, 1/16. இதில் எல்லாத்துலேயும் எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க, 1/2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபைனலாக நாலு டேம் இருக்குது, நாலுமே 7 இருக்குது. ஸோ இதில் எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க, 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, சரியா. ஸோ அங்கே வந்து காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இங்கே காமன் ரேஷியோ. அவ்வளோதான் ஏபிக்கும் ஜிபிக்கும் உள்ள வித்தியாசம். இதில் காமன் ரேஷியோ ஃபார்முலா எழுதுவீங்க, T2/T1, அப்படி இல்லைனா T3/T2, சரியா. ஜென்ரல் டேம் எப்படி எழுதலான்னா, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏன்னு எடுத்துவோங்க. ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏன்னா அடுத்த டேம் எப்படி இருக்கும், ஏ இன்டு ஆர். ஃபஸ்ட்டு டேமையும் இந்த ரேஷியோவையும் மட்டை பண்ணிப்பாங்க, ஏ இன்டு ஆர். அடுத்த டேம் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப்னு போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு முந்தின டைம் பார்த்தீங்கன்னா, ஏக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா A/R, A/R ஸ்கொயர், A/R க்யூப்னு இருக்கும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா அடுத்த டைம் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். இப்போ 50வது உறுப்பே காண்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா A×R^49 வரும், சரிங்களா. 30வது உறுப்புன்னு பார்க்கும்போது A×R^29. 25வது உறுப்புனா A×R^24 அப்படின்னு வரும், சரிங்களா. இன்னும் ஜிபியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட உறுப்பை ஒரு பர்டிகுலர் டேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இப்போ T30 நினச்சுனா A×R^29 அப்படின்ட்டு. அப்போ ஃபார்முலாவை எழுதுகிற எழுதலாம், TN=A×R^(n-1). ஒரு பர்டிகுலர் டேமை கண்டுபிடிக்கக்கூடான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபைடாக ஃபார்முலா கிடையாது, இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு பர்டிகுலர் டேமை கேட்டாலோ இல்லை நம்பர் ஆஃப் டைம்ஸை கேட்டாலோ இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சம் கேட்பாங்க, ஒரு 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க, 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, SN=A×R^(n-1)/R-1. இது எந்த டைமில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, காமன் ரேஷியோ 1 விட அதிகமாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை காமன் ரேஷியோ வந்து 1 விட குறைவாக இருந்தால் அதே ஃபார்முலா தான், A×1-R^(n)/1-R)னு போட்டுக்கணும், சரிங்களா. ரெண்டு கண்டிஷன் அடிச்சு, ஃபஸ்ட்டு R>1, ரெண்டாவது R<1). மூணாவது பார்த்திங்கன்னா R=1, R வந்து =1 இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 7, 7, 7 போட்டிருந்தேன், நல்லா நல்லா காமன் ரேஷியோ 1 தானே, அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா A×n, சரிங்களா. A×n, அதாவது ஃபஸ்ட்டு டேமையும் நம்பர் ஆஃப் டேம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் சம்மில் கொடுத்துருப்பாங்க, இப்போது 1, 1/2, 1/4 அப்படி போய்ட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாச்சுன்னா, SN-உடைய ஃபார்முலா SN=A/1-R, சரிங்களா. இவ்வளோ தான் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபைண்ட் தி 8th டேம் ஆஃப் த ஜிபி 9, 3, 1. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிபியில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எழுதி செஞ்சுருக்கேன். ஃபார்முலா இல்லாமல் இன்னி செய்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு எப்படின்றது ப்ரொசீஜராக பார்த்துப்போம். இப்போ 8th டேம் கேட்டிருக்காங்க, அப்போ ஃபார்முலா என்ன, TN=A×R^(n-1). அப்போது T8=A, பதிலாக ஃபஸ்ட்டு டேம் என்னது 9×, ரேஷியோ என்ன T2/T1, அப்போ 3/9 1/3. இப்போ ரேஷியோக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 1/3×n-1 பார்க்கும்போது 8-1 7 வந்துடும், சரிங்களா. அப்போ T8=9×1/3/7 வரும். அது நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 3²×3^5. ஏக்கா அப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஆல்ரெடி 9 இருக்குது பார்த்தீங்களா, 9ங்கிறது என்னது 3². அந்த 3²-ம் 3² கேன்சல் ஆகிறதுக்காக நான் அப்படி பிரிச்சிருக்கேன், சரிங்களா. அப்போ T8=1/3^5 வரும், which is equal to 1/243. இது ஃபார்முலாவே செஞ்சுருக்கோமா, சும்மாவே நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேம் என்ன 9, அடுத்தது 3, அடுத்தது 1. என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டேமையும் 1/3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க, சரி தானே. அப்போ 4வது டேம் என்ன வரும், 1/3. அதை 1/3 பெருக்கும்போது 1/9.
1/27, 1/81, 1/243 சரிங்களா. ஜிபிஏ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. இந்த டேம்ஸ் கேட்டாச்சுன்னா நீங்கள் சும்மாவே மண்டலே பண்ணிட்டு போயிடலாம், டேம்ஸ் கேட்டாலோ இல்லை நம்பர் ஆஃப் டேம்ஸ் கேட்டாலோ இந்த மாதிரி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. சம்மு கேட்டால் மட்டும் ஒரு சில இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுற வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த 7th டேம் ஆஃப் த ஜிபி, 729, 243, 81. ஸோ ப்ரொசீஜராக பார்த்துக்கோங்க, T7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ T7 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் கிட்டத்தட்ட. இப்போ ஃபார்முலா வந்து ஏ இன்டூ ஆர் ஃபோர் என் மைனஸ் ஒன், இங்கே ஏக்கு பதிலாக 729 போட்டாச்சு. இங்கே ரேஷியோ என்ன, T2/T1, 243/729 பார்க்கும்போது 1/3 கிடைக்கும். அதனால் ரேஷியோக்கு பதிலாக 1/3 போட்டாச்சு. என் மைனஸ் ஒன்னுங்கும்போது 7-1 விச் இஸ் ஈக்குவல் டு 6 சரியா. அப்போது 729 எப்படி இருந்தால் 3/6 இன்ட்டு 1/3/6, 3/6 கேன்சல் ஆயிரும். அப்போ 7th டேம் வந்து 1 கிடச்சிரும் சரியா. அது ப்ரொசீஜராக செஞ்சுருக்கு, சிம்பிளாக செய்யும்போது பார்த்தவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்திலையும் 1/3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க சரியா. இல்லை 3-ஐ கொண்டு டிவைட் பண்ணுங்கள், எல்லாம் ஒன்று தானே. 729 அது 3 கொண்டு டிவைட் பண்ணால் 243, 81, 27, 9, 3, 1. ஒவ்வொரு டேமையும் 3-ஐ கொண்டு டிவைட் பண்ணிட்டே போயாச்சுன்னா 7th டேம் என்னென்னு கிடச்சிட போகுது, 1 கிடச்சிடும் சரியா. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேம்ஸ் இன் த ஜிபி, 4, 8, 16, அப்படி என்டிங் டேம் என்னது, 1, 6, 3, 8, 4 சரியா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்பர் ஆஃப் டேம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக ஃபார்முலா கிடையாது. நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட டேம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அப்போ TN இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 சரியா. அப்போ இந்த TN இதில் லாஸ்ட் டேமும் போட்டுருவோம். ஏன்னா லாஸ்ட் டேம் தானே, இப்போ நம்பர் ஆஃப் டேம்ஸ் 10 பத்தாவது உறுப்பு என்னது, 1, 6, 3, 8, 4 தானே. அதில் TN பதில் 1, 6, 3, 8, 4 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் 4. ரேஷியோ என்ன, T2/T1, 8/4 விச் இஸ் ஈக்குவல் டு 2 to the power என் மைனஸ் 1 வந்துடும். அடுத்த சப்பில் 4-ஐ கீழே கொண்டு வந்துடலாமா, கிராஸ் பண்ணலே பண்ணி. இப்போ 4096 இஸ் ஈக்குவல் டு 2 to the power என் மைனஸ் 1 கிடைக்கும் சரியா. 2 to the power என் மைனஸ் 1. இப்போ இந்த மாடலில் என்ன பண்ணும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ் 2 இருக்குது. அப்போ லெஃப்ட் சைட்லேயும் இந்த 4096 எப்படி மாற்றணும், பேஸ் 2 மாற்றணும். அப்படி மாற்றும்போது 4096 எப்படி எழுதலாம், 2 to the power 12 இஸ் ஈக்குவல் டு 2 to the power என் மைனஸ் 1. அப்போ இப்போ இல்லை பேஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்த சப்பில் என்ன பண்ணிடலாம், பவரை ஈக்குவேட் பண்ணிடலாம். என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 12, என் இஸ் ஈக்குவல் டு 13 சரியா. இதை சிம்பிள் வேலை எப்படி எழுதலாம், இப்போ நம்பர் ஆஃப் டேம்ஸ் இப்போ ப்ரொசீஜராக 13 கண்டுபிடிச்சோமா. இப்போ ஃபஸ்ட் டேம் வந்து 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024, 2048, 4096, 8192, 1638, 4. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் 2 கொண்டு மட்டும் எப்படி எழுதினாலுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேம்ஸ் ஆஃப் த ஜிபி, 1/3, 1/9, 1/27 அப்படி போய்ட்டுருக்கு. இப்போ இது சிம்பிளாக பார்ப்போம் எத்தனை டேம் இருக்குன்னு, 1/3, 1/9, 1/27, அடுத்து என்ன வரப்போகுது, 1/81, 1/243, அடுத்து 1/729, அடுத்து 1/2187, அடுத்து 1/6561 அப்படி மொத்தம் 8 டேம் இருக்கும். நீங்கள் வந்து அக்யூரேட்டாக எழுதணும்னு இல்லை. இப்போ 2, 3, 27, அடுத்தது 81 எழுதுறீங்களா, அடுத்து 81, 3 கிட்டத்தட்ட அது 240, அடுத்து 240 இன்ட்டு 3 என்ன, 720, அடுத்து 720 இன்ட்டு 3 பார்க்கும்போது 2000 கிட்ட வரும். 2000 இன்ட்டு 3 பார்க்கும்போது 6400 சம்திங் வரும். அதான் நமக்கு வந்து அக்யூரேட் ஆன்சர் வேணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்க்கும்போது நமக்கு இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிரும் சரியா. ப்ரொசீஜராகவும் எப்படின்னு பார்த்துருவோம். TN இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இப்போது இதில் கடைசி டேம் என்ன, 1/6561 இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேம் வந்து 1/3, ரேஷியோவும் 1/3. இப்போ 1/3 இன்ட்டு 1/3 பவர் என் மைனஸ் 1. இப்போ ஃபஸ்ட்டு 3-ஐ கிராஸ் பண்ணலே பண்ணிங்கன்னா 3/6561, அது என்ன கிடைக்கும், 1/2187 இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு n-1. இப்போ இதுலேயும் பேஸை நம்ம எப்படி மாற்றணும், 1/3 மாற்றணும். அப்போது 2187 எப்படி எழுதலாம், 3 to the power 7 எழுதலாம். அப்போது 1/3 whole power 7 இஸ் ஈக்குவல் டு 1/3 whole power n-1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் n-1 இஸ் ஈக்குவல் டு 7, n இஸ் ஈக்குவல் டு 8 கிடைக்கும். அப்போது மொத்தம் 8 உறுப்பு இருக்குது சரியா.
Isocosine, find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio is 2. கொடுத்துருக்க டேட்டா நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எட்டாவது உறுப்பு 768ன்னு கொடுத்துட்டான், சரியா? காமன் ரேஷியோன்னு 2னு கொடுத்துட்டான். அப்போ ஒன்பதாவது உறுப்பு என்ன பண்ணணும், அதை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், கரெக்டு தானே? அப்போ 768 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1536. பத்தாவது உறுப்பு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ பத்தாவது உறுப்பு பார்க்கும்போது ஒன்பதாவது உறுப்பை திரும்ப ரெண்டு கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1536 இன்டு 2னு பார்க்கும்போது 3072னு கிடச்சிரும், சரிங்களா? இதை ப்ரொசீஜரெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா ஏ கண்டுபிடிக்கணும், அது தேவையில்லாத வேலை, இதுனா ஈஸியாக முடிஞ்சிடும், சரி தானப்பா? நெக்ஸ்ட் குவஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி, 1 -3 -9 -27 அப்படி போயிட்டே இருக்குது, சரியாப்பா? சம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்முக்கு ரெண்டு மூணு ஃபார்முலா உண்டு. ஃபஸ்ட்டு இல்லை ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் பார்க்கும்போது -3/1 விச் இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ ஆர் வந்து லெஸ் தேன் 1, சரியா? அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 -r^n/1 -r. ஃபஸ்ட்டு டைம் என்ன 1, இப்போ ஏக்கு பதிலாக 1 போட்டாச்சு, 1 × 1 - r என்னது -3/8/(1 - -3), சரிங்களா? அடுத்து 1 -3/8 = 6561, சரிங்களா? இப்போ இதே இது -3 3 இருந்தால் ஆன்சர் மைனஸில் வந்திருக்கும். இங்கே வந்து -3 8 +6561 வரும். வெளியூர் மைனஸ் இருக்கனால 1 - 6561 / 1 - -3 +4. அப்போ -6560 / 4 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு -1640, ஓகேவா? ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏ ஜிபி இன் விச் S6 இஸ் ஈக்குவல் டு 4095 அண்ட் R இஸ் ஈக்குவல் டு 4. கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோனோ அதை ஃபஸ்ட் அப்படி எழுதிடுங்க, சரிங்களா? இப்போ எஸ் சம் கொடுத்துருக்காங்கப்பா, அதுக்குன்ன ஃபார்முலா எழுதுவோம், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r^n-1/r-1, ஓகேவா? ஏன்னா இல்லை காமன் ரேஷியோ 4னு கொடுத்துட்டாங்க, கிரேட்டர் தென் 1 அங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்என் பார்க்கும்போது என்ன கொடுத்துட்டாங்க, 4095 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆறுக்கு மதிப்பு 4னு கொடுத்துட்டான். இப்போ 4 நம்பர் ஆஃப் டேம்ஸ் என்ன, எஸ் 6 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இவெல்லாம் 6 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 4 6 -1/4 - 1. இப்போ 4095 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4 6 மதிப்பு 4096 - 1/3, ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4095 கிராஸ் பண்ணலே பண்ணிங்கன்னா 4095 × 3/4 இஸ் ஈக்குவல் டு ஏ, சரிங்களா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும், 3னு கிடைக்கும், ஓகேவா? அடுத்த குவஸ்டின், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 4 6 மேக் த சம் 1 3 6 5? அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, 1 4 16 போயிட்டுருக்கு, அதில் எத்தனை உறுப்பை கூட்டியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 3 6 5 கிடைக்கும், இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்என் சம் வந்து 1 3 6 5 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நான் ஃபார்முலாவில் டைரெக்டாக போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. எஸ்என்னுக்கு பதிலாக 1 3 6 5 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, ஏக்கு பதிலாக என்ன 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, ஏ இன்ட்டு r^n. இங்கே ரேஷியோ என்ன, 4/1 விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4 n -1/4 - 1, சரிங்களாப்பா? சம் ஃபார்முலா என்ன, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r^n-1/r-1, ஓகேவா? அப்போது 1 3 6 5 × 3 இஸ் ஈக்குவல் டு 4 n-1, சரி தானே? ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கீழே வந்து 3 இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி பண்ணி கொண்டு போயிருக்கேன், ஓகேவா? அப்போ 4095 +1, ரைட் சைடில் இருக்கக்கூடிய -1 இங்கே வரும்போது +1. அப்போ 4096 இஸ் ஈக்குவல் டு 4 n கிடைக்கும், சரியா? அப்போ ரைட் சைடில் பேஸில் 4 இருக்குது, ஸோ இங்கேயும் பேஸை 4னு மாற்றணும். அப்போ 4096 எப்படி எழுதலாம், 4 6 இஸ் ஈக்குவல் டு 4 n. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6னு கிடைக்கும். அப்போ 6 உறுப்பில் கூட்டியாச்சுன்னா கூடுதல் 1 3 6 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 9 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 5 10 சாரி 5 15 45. சரி, ஃபஸ்ட்டு
நைன் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர் பவர் என், இங்கே ஆர் வேல்யூ என்ன, டி டூ பை டி ஒன் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பை ஃபைவ் த்ரீன்னு கிடச்சிரும். ஸோ த்ரீ பவர் என்னுக்கு பதில் நைன், நைன் டைம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ த்ரீ பவர் நைன் மைனஸ் ஒன் டிவைட் பை த்ரீ மைனஸ் ஒன். இப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ பவர் நைனுடைய மதிப்பு ஒன் நைன் சிக்ஸ் எயிட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ. ஓகேவா, அப்போ ஃபைவ் இன்ட்டு நைன் எயிட் ஃபோர் ஒன்று கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் நைன் டூ ஜீரோ ஃபைவ்னு கிடைக்கும். ஓகேவா, ஃபோர் நைன் டூ ஜீரோ ஃபைவ். அல்லது த்ரீ பவர் நைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து த்ரீ க்யூப் இன்ட்டு த்ரீ க்யூப் இன்ட்டு த்ரீ க்யூ அப்படி பிரிச்சுக்கோங்க சரியா, டுவெண்ட்டி செவன் க்யூப்னு கிடைக்கும். அந்த மாடலில் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு சில சம்மில் ஃபோர் பவர் சிக்ஸு ஃபோர் பவர் எயிட்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா, கால்குலேஷன் வந்து ஏபியை விட ஜிபியில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இந்த சொல்லிட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஆனால் செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நானும் இதில் உங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறதும் எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரிக் ப்ராடக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஹா இவ்வளோ தானா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கால்குலேஷன் இந்த டாபிக் ஒன்று, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கால்குலேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் கொஞ்சம் நம்ம ஸ்பீடப் பண்ண முடியும் சரியா. ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி ஹூஸ் காமன் ரேஷியோ இஸ் ஃபைவ் அண்ட் சம் டு ஃபஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் இஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூ. ஓகேவா, அதாவது ஒரு பெருக்குதரோடு முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பொது விகிதம் வந்து ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க, ஆறு உறுப்புகள் முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க, அதாவது எஸ் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூ எஸ்என்னுக்கு பதிலாக ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ தெரியாது. ஸோ ஏ இன்ட்டு ஆர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க, சிக்ஸ் டேர்ம்ஸ்னு கொடுத்தனால ஃபைவ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் ஒன். ஓகேவா, அப்போ ஃபோர் சிக்ஸ் எயிட் செவன் டூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ்னு பார்க்கும்போது ஃபைவ் க்யூப் இன்ட்டு ஃபைவ் க்யூப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு பார்க்கும்போது எண்டிங் வித் ஃபைவ் தானே, அப்போ ஃபைவ் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டுக்கணும். டுவெல்லோட அடுத்த நம்பர் தேர்ட்டின் ரெண்டே மேட்லே பண்ணால் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ், இப்போ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படி கிடைக்கும் சரிங்களா. ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஏஇசிக்கு என்ன கிடைச்சிரும், டுவெல்னு கிடைக்கும். ஓகேவா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜிபி த்ரீ சிக்ஸ் டுவெல் எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸில் போய் முடியுது. ஸோ சம் கிடைக்கிறனால எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். அடுத்த டேட்டா என்னலாம் இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், ஏ இதில் வந்து ஏ ஈக்குவல் டு த்ரீனு தெரியும், காமன் ரேஷியோ ஆர் இசிக்கல் டு டி டூ பை டி ஒன் அதாவது ஆறு பை மூணு விச் இசிக்கல் டு ரெண்டு. அதனால் நமக்கு என்ன தெரியாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த சம்மை செய்ய முடியும் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட உறுப்பு, அதாவது டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் லாஸ்ட் டேர்ம் என்ன, ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் தானே, ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன், இங்கே ஆறுங்கிறது என்னது டூ சரிங்களா. இப்போ ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டிவைட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ டு த பவர் என் மைனஸ் ஒன், அப்போ ஃபைவ் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு டூ டு த பவர் என் மைனஸ் ஒன், டூ டு த பவர் நைன் இஸ் ஈக்குவல் டு டூ டு த பவர் என் மைனஸ் ஒன். அப்போ என் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன், என் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், டென்னு கிடச்சிரும் சரியா. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, இல்லை பத்து உறுப்பு இருக்குது, இல்லை இல்லை சிம்பிளாகவே எழுதணுன்னு எப்படி எழுதுவீங்க, மூணு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தெட்டு அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு, பத்து உறுப்பு இருக்குது சரியா. அப்போ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, காமன் ரேஷியோ டூன்னு தெரியும், எத்தனை டைம்ஸ் இருக்குது, பத்து உறுப்பு இருக்குது. ஸோ என்னுக்கு பதிலாக டென் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, டூ பவர் டென் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் ஒன். அப்போ த்ரீ இன்ட்டு டூ டு பவர் டென்னு பார்க்கும்போது ஒன் ஜீரோ டூ ஃபோர் மைனஸ் ஒன், டினாமினேட்டரில் ஒன் தான் வரும். அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் ஜீரோ டூ த்ரீன்னு பார்க்கும்போது ஃபைனல் ஆன்சர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபைனைட் ஜிபி இஸ் எயிட் அண்ட் இட் சம் டு இன்ஃபினிட்டி இஸ் தேர்ட்டி டூ பை த்ரீ, ஃபைண்ட் த காமன் ரேஷியோ.
இஃப் த ஃபஸ்ட்டு டேம் ஆஃப் த ஜிபி, அதாவது ஒரு பெருக்குதொரு வரிசையுடைய முதல் உறுப்பு வந்து எட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் இட் சம் டு இன்ஃபினிட்டி, அதனுடைய உறுப்புகளின் கூட்டுதல், அதாவது இதில் வந்து ஃபைனல் டேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு போகும் சரிங்களா, அது மொத்தத்தையும் கூட்டியாச்சுன்னா 32/3 கிடைக்கும். காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ இதில் வந்து ஃபார்முலா என்னது, SN இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - R. SN இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - R. அப்போ சம் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 32/3 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேம் என்ன 8 தானே, அப்போ 8/1 - R. இந்த கிராஸ் பிள்ளை பண்ணும்போது 1 - R இஸ் ஈக்குவல் டு 8 × 3/32, அப்போ 24/32 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 3/4. 8 கொண்டு கட் பண்ணும்போது 3/4, 1/R இஸ் ஈக்குவல் டு 3/4, அப்போ -R இஸ் ஈக்குவல் டு 3/4 - 1, விச் இஸ் ஈக்குவல் டு -R இஸ் ஈக்குவல் டு -1/4 கிடைக்கும். அப்போ -, கேன்சல் ஆயிடுச்சுன்னா R இஸ் ஈக்குவல் டு 1/4 சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 21, 14, 28/3 அப்படி போயிட்டே இருக்கு. இதுவும் என்ன தான், இன்ஃபினிட்டி தான் சம் கேட்டிருக்காங்க. SN இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - R. அப்போ ஃபஸ்ட் டேம் என்னது, 21/ ரேஷியோ பார்க்கும்போது T2/T1 14/21 பார்க்கும்போது 2/3 சரியா. இப்போ 1 - 2/3 கிடைக்கும். அப்போ 21/1 - 2/3 பார்க்கும்போது எல்சி எடுத்து பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 1/3 கிடச்சிரும். 21/1/3, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3 மேலே போயிருமா, அப்போ 21/3 விச் இஸ் ஈக்குவல் டு 63 கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய ஜிபி ஃபோர்த்து டேம் பெருக்குத்துறை வயசில் 4வது உறுப்பு கொடுத்துட்டாப்பா. அப்போ 4வது உறுப்பை நம்ம எப்படி எழுதுவோம், A × R³ எழுதணும் சரியா. அடுத்து 7வது உறுப்பு, அதை எப்படி எழுதுவீங்க, A × R⁴ எழுதணும் ஓகேவா. அப்போ A × R⁴ இஸ் ஈக்குவல் டு 64/243, அது ஈக்வேஷன் 1. அடுத்தது 4வது உறுப்பு T4 எப்படி எழுதுவோம், A × R³ இஸ் ஈக்குவல் டு 8/9, ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஏஏ கேன்சல் ஆயிடும் சரி தானே. அப்போ R⁴ / R³ என்ன கிடச்சிரும், அப்போ R³ கிடச்சிரும். இந்த 64/243/8/9, அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்தும் போது ரிவர்ஸ் எழுதணும், 9/8. அப்போ R³ இஸ் ஈக்குவல் டு 8/27. R இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 2/3. காமன் ரேஷியோ என்ன கிடச்சாச்சு, 2/3 கிடச்சாச்சு. அதை ஈக்குவேஷன் 2 போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா A × R³ தானே இருந்துச்சு, அப்போ A × 2/3 த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 8/9. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும், 3 கிடச்சிரும் ஓகேவா. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, இன்னே ஜிபி இந்த ஃபோர்த் டேம் இஸ் 8/9, இந்த செவன்த் டேம் இஸ் 64/243. 6 க்வெஸ்சனில் தான் விட்டுட்டோம்ப்பா, ஃபைண்ட் த ஜிபின்னு வரும் சரியா. இந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் நான் கடைசியாக அதுன்னு வச்சுருந்தேன், ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வரும். சரி, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நார்மலாக ஒரு ஜிபி வந்து எப்படி இருக்கும், ஃபஸ்ட் டேம் ஏ, ரெண்டாவது டேம் ஏஆர். ஒரு ஜென்ரல் டேம் எப்படி தானே இருக்கும், ஃபஸ்ட் டேம் வந்து ஏ, அடுத்தது ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேம் ஏ 3 போட்டாச்சு, அடுத்த டேம் ஏஆர்னு பார்க்கும்போது 3 × 2/3 கிடதுன்னு, 3 × 2/3 பார்க்கும்போது 3 கேன்சல் ஆயிரும், 2. அடுத்து இது 2/3 கொண்டு மட்டிலே பண்ணிட்டே போயிட்டு இருந்தாச்சுன்னா 4/3, 8/9, 16/27, அடுத்து என்ன வரும், 32/81, 64/243 அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா. லாஸ்ட் க்வெஸ்சன், இன்ன ஜிபி 9th டேமும் 6th டேமும் கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ 9th டேம் எப்படி எழுதுவீங்க, A × R⁸ இஸ் ஈக்குவல் டு 32805. அடுத்தது 6வது உறுப்பு A × R⁴ இஸ் ஈக்குவல் டு 1215. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிரும், ஏஏ கேன்சல் ஆயிரும், R³ இஸ் ஈக்குவல் டு 27 கிடச்சிரும், R இஸ் ஈக்குவல் டு 3 சரியா. காமன் ரேஷியோ என்ன கிடச்சிட்டு, 3 கிடச்சி. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபைண்ட் த 12th டேம் அப்படின்னு கேட்டிருக்கான் சரியா. ஃபைண்ட் த 12th டேம், இப்போ நமக்கு ஆல்ரெடி 9th டேம் தெரியும். ஸோ காமன் ரேஷியோ தெரிஞ்சாலே என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ காமன் ரேஷியோ 2 கிடச்சிச்சுன்னு வைங்க, 10th டேம் வேணும் என்ன பண்ணுவோம், 32805, அதனால் 9th டேம் அதை 2 பெருக்கிட்டால் போதும் கிடச்சிரும்ல. இங்கே 12th டேம் கேட்டிருக்காங்க, அப்போ என்ன பண்ணால் போதும், T12 இஸ் ஈக்குவல் டு A × R⁻ அந்த R⁻ எப்படி பிரிச்சிடலாம், A × R⁸ × R³
சரியா, ஏ இன்ட்டு ஆர் போர் எயிட்னானது நைன்த்து டேம்னு அர்த்தம். ஸோ நைன்த்து டேமோட மதிப்பு என்ன, 3 × 2 = 805 இன்ட்டு ஆர் கியூங்கும் போது 3³, அதாவது 27 மட்டும் மெடலே பண்ணும். இந்த மாதிரி ஃபார்முலாலாம் நீங்கள் எழுதி வைக்கணும்னு இல்லைப்பா, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணா போதுன்னா, காமன் ரேஷியோ 3 கண்டுபிடிச்சாச்சு இல்லை, இப்போ 3 × 2 = 805 கூட வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 10th டைம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு 3, அப்போ 3 × 3 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 11th டைம் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு 3 27 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 12th டைம் கிடச்சிட போகுது. சரியா, நான் சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறக்க ஃபார்முலாம் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா, நல்லபடியாக படுங்கப்பா எக்ஸாம்ஸ்லாம். ஓகேவா, பாய்.